ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்ரிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கல்வித்துறை செய்தினாலே அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தமிழகம் வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலமாக நம்ம கல்வித்துறையில் வந்து செயல்பட்டுட்டு வரோம். ஏன்னா கல்வித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய புதிய புதிய திட்டங்கள் மாணவர்களுடைய நலனுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தமிழகத்தில் வந்து பள்ளிக்கல்விக்காக 1.57 லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு கல்வித்துறைக்கு செய்ததே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கல்வித்துறைக்கு வந்து இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். அப்படின்னா நம்ம கல்வித்துறையை எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இது வந்து குறிக்குது. ஸோ இதை பற்றின சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. நம்ம ஆலந்தூரில் இருக்க ஸ்கூலில் தான் ஏஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிதி பள்ளியில் நேற்று வந்து நடந்துச்சு இந்த கூட்டம். அதாவது ஜூன் 11 வந்து இது நடந்தது. அதில் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் இன்னும் சில அலுவலர்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம விழாவில் வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா துறைகள்லேயும் நம்ம இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து மாற்றணும், கல்வித்துறை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா துறைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறப்ப, மாணவர்களுடைய மனநிலை மற்றும் உடல்நிலையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வந்து கவனம் செலுத்தணும். நிறைய சாதனையாளர்களை வந்து நம்ம உருவாக்கணும். வர இருக்கிற கூட்டத்தொடரில் மாணவர்களுக்கு பல நல்ல புதிய அறிவிப்புகள் எல்லாம் வரும். இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 1,57,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம வந்து கிளாஸ் ரூமில் படிக்கிறது மட்டுமே வந்து பாடம் கிடையாது, நம்ம கிரவுண்டில் படிக்கிறதும், அதாவது விளையாட்டு மைதானத்தில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா விளையாட்டு, அதை கற்றுக்கிறதும் வந்து பாடம் தான். ஸோ ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட வந்து லண்டனுக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்து மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் வந்து போயிருக்காங்க. இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு யூனிஃபார்ம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து லேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்க்குறப்ப எல்லாமே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்பே பசங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு, புக்ஸு நோட்டு எல்லாமே. ஸோ இந்த வயசில் பிள்ளைங்க என்ன பண்ணோம் அப்படின்னா படிப்பில் மட்டும்தான் வந்து கவனத்தை செலுத்தி படிக்கணும். படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் மாணவர்கள் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.